வெல்கம் டு மினிட் வீடியோஸ் சின்ன வயசுல காணாம போன தன்னோட மகன் உயிரோடு இருப்பான்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களா தேடி கடைசியில் இறந்து போன ஒரு பெண்மணியை பற்றியும் அந்த பையன் என்ன தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை தான் கிறிஸ்டின் கொலின்ஸ் அவங்களுக்கு வால்டர் கொலின்ஸ் என்ற ஒன்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோட மார்ச் பத்தாம் தேதி வால்டர் படம் பாக்கிறதுக்காக அவனோட அம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு பக்கத்துல இருந்த தேட்டருக்கு போயிருக்கான் ஆனா வால்டர் அன்னைக்கு இரவாகியும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை பயந்து போனவங்களோட அம்மா எங்கெங்கயோ தேடி இருக்காங்க ஆனா வால்டர் எங்கேயுமே கிடைக்கல வால்டர் காணாம போய் அஞ்சு நாளான நிலையில கிறிஸ்டின் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதுல இருந்துதான் இந்த கேஸ் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த காலகட்டத்துல குழந்தை கடத்தல் மற்றும் கொலை மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்ததால போலீஸ் இந்த கேஸ கொஞ்சம் தீவிரமாவே கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல கிருஷ்ணனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஒருத்தர் மார்ச் பத்தாம் தேதியப்போ சுமாரா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வால்டரை பார்த்துதான் சொல்லியிருக்காரு இதே மாதிரி நெல்சன் அண்ட் லிவிஸ் வின்ஸ்லூன்ற பத்து பன்னெண்டு வயசு பசங்க இது நடக்கிறதுக்கு சில மாசம் முன்னாடி கடத்தப்பட்டதும் அவங்களோட குடும்பத்துக்கு மிரட்டல் கடிதங்களும் வந்துச்சு தொடர்ச்சியா இதே மாதிரியான சம்பவங்கள் அந்த நடந்ததால வால்டர் கேஸை மக்களும் தீவிரமாவே கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ எல்ஏ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தவரு ஜே ஜே ஜோன்ஸ் இவருக்கு இந்த சீக்கிரம் பிரஷர் அதிகமாயிருக்கு இத பத்தின விசாரணையில ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஊழியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஃபாரின் கப்பலோட கார்ல ஒரு பையனோட டெட் பாடி இருந்ததாவும் அதுல அந்த பையனோட தலையை மட்டும் தான் பார்த்ததா சொல்லியிருக்காரு இதே மாதிரி சிவி ஸ்டான்லின்றவரும் அந்த காரை கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணி போனதாவும் அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் நின்னதுக்கு பின்னாடி வேகமாக கடந்து போயிட்டதால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருகிட்டையும் போலீஸ் வால்டர் போட்டோவை காட்டினப்போ அந்த பையன் வால்டர் தான் சொல்லியிருக்காங்க ஆனா இது உண்மைதான்னு நிரூபிக்க முடியல இந்த கேஸை அதோட விட்டுருந்தாவே இது ஒரு மேன் மிஸிங் கேஸ் மாதிரி கடந்து போயிருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடிதான் ஒரு திருப்பம் நடந்துச்சு வால்டர் காணாம போய் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசத்துல இல்லினாய்ஸ் பகுதியில் வால்டர் போலவே தோற்றம் கொண்ட ஒரு பையனை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டப்போ முதல்ல தன்னோட பேரு ஆர்த்தர் கென்ட்னு தன்னோட உண்மையான பெயரு வால்டர் கொலின்ஸ்னு சொல்லியிருக்கான் இலினாய்ஸ் போலீஸும் உடனே எளிய போலீஸ் கிட்ட இத பத்தின தகவல் சொல்லிட்டு பையனோட போட்டோவையும் அனுப்பி வைக்க சொல்றாங்க இந்த தகவல் வால்டரோட அம்மா கிறிஸ்டனுக்கு தெரிய வரவே தன்னோட சொந்த செலவுலயே அந்த பையனை எல்லைக்கு அழைச்சிட்டு வரவும் ஏற்பாடு பண்றாங்க அந்த பையனை நேர்ல பார்த்த பிறகுதான் கிறிஸ்டின் இது தன்னோட பையன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா உருவ ஒற்றுமையின் காரணமாகவும் தலைமை போலீஸ் அதிகாரியான ஜோன்ஸ் இது அவங்களோட பையன் தானும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொறுமையா கேட்கும்படியும் முடியும் சொல்லியிருக்காரு அதன்படி வால்டர்னு சொன்ன அந்த பையனை கிறிஸ்டின் வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தே இவங்களுக்கு இது தன்னோட பையன் வால்டர் தானான்ற குழப்பம் இருந்து வந்திருக்கு ஒரு மூணு வாரத்துக்கு பின்னாடி மறுபடியும் போலீஸ் கிட்ட போய் இவன் வால்டர் மாதிரியே இருந்தாலும் இவன் தன்னோட பையன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக சில காரணங்களையும் முன் வச்சிருக்காங்க கிறிஸ்டின் அது என்னன்னு பாக்கும்போது இந்த பையன் வால்டரை விடவும் கொஞ்சம் உயரம் கம்மியா இருந்திருக்கான் இவனோட டென்டல் ரிப்போர்ட்ஸும் வால்ட்டரோட டென்டல் ரிப்போர்ட்ஸும் வேற வேற மாதிரி இருந்திருக்கு வால்டர் எப்பவுமே தன்னை மதர்னு தான் கூப்பிடுவான்னு ஆனா இந்த பையன் தன்னை மான்னு கூப்பிடுறான்னு சொல்லியிருக்காங்க கிறிஸ்டின் வால்டர் எப்பவுமே அமைதியா இருப்பான் ஆனா இந்த பையன் சில நேரங்கள்ல கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி அடம்பிடிக்கிறான்னு பல காரணங்களை கிறிஸ்டின் சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த தலைமை போலீஸ் அதிகாரியோ அந்த கேஸ மேலும் கொண்டு போக விரும்பாம கிறிஸ்டின முட்டாளை திட்டுறாரு திட்டினது மட்டும் இல்லாம இருந்த சைக்காட்டிஸ்ட் வார்டுக்கும் அவங்களை அனுப்பி வச்சிடறாரு இது கிறிஸ்டின ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குது இதுக்கு பின்னாடி என்னடா வம்ப போச்சுன்னு வால்டரா வந்த பையன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் அந்த பையன் தன் தன்னோட பேரு ஆர்த்தர் ஹட்கின்ஸ் சொல்லியிருக்கான் இந்த ஆர்த்தர் தன்னோட அம்மா இருந்ததுக்கு பின்னாடி அவனோட சித்தி கிட்ட இருந்து ஓடி வந்துட்டுதாவும் தெரிய வந்திருக்கு இவனை தொடர்ந்து விசாரிச்சப்போ இவன் ஹாலிவுட்ல இருந்த கௌபா ஹீரோவான டாம் மிக்ஸ் பார்க்க தான் தன்னை வால்டர்னு சொல்லிட்டு எல்லையே வந்ததாவும் ஒத்துக்கிட்டு இருக்கான் வால்டர்னு சொல்லிட்டு வந்த பையனோட உண்மை தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவனை மறுபடியும் அவனோட ஸ்டெப் மதர்கிட்டயே கிட்டையே ஒப்படைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி கிறிஸ்டின சைக்காட்ரிக் வார்டுல இருந்தும் வெளியே விட்டுருக்காங்க இவங்க வெளியே வந்ததும் இதுக்கு காரணமான தலைமை போலீஸ் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு தனக்கு நேர்ந்த மன உளைச்சலுக்காக கிறிஸ்டின் அந்த அதிகாரி மேல கேஸ் போட்டிருக்காங்க இதுல கிறிஸ்டின் வெற்றி அடைஞ்சு அவங்களுக்கு பத்தாயிரத்தி எண்ணூறு டாலர்கள் அப்பவே கொடுக்கணும்னு கோர்ட் விடுறாங்க ஆனா அது அவர் கடைசி வரைக்கும் கொடுக்கலன்றது வேற விஷயம் இது ஒரு புறம் இருக்க உண்மையான வால்டர் கோலிஸ் பற்றி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல இவன் காணாம போன கொஞ்ச நாள் கழிச்சு சில தியரிஸும் இது சம்பந்தமா பரவ ஆரம்பிச்சது அதுல முதலாவது வால்டரோட தந்தையான வால்டர் ஜே எஸ் கோலின்ஸ் ராபரியில ஈடுபட்டதன் காரணமா ஜெயில இருந்தப்போ அவருக்கு சிலரோட தகராறு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமா கூட எதிரிகள் யாராச்சும் வெளியே வந்து வால்டரை கடத்தி இருக்கலாம்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லங்கறத போலீஸ் விசாரணையின் மூலம் தெளிவுபடுத்தினாங்க

இந்த விஷயம் பல நாள் வெளியே தெரியாம தான் இருந்துச்சு ஆனா நாற்கோட் தன்னோட சொந்தக்கார பையன் தவறா நடந்ததால இந்த விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு உடனே அப்போ பல தடயங்களும் ரத்த கரை படிந்த துணிகளையும் கண்டுபிடிக்கிறாங்க போலீசார் ஆனாலும் நாற்கோட்டும் அவனோட அம்மாவும் தப்பிச்சு போயிடுறாங்க இப்படி இருந்த நிலையில அந்த சீரியல் கிள்ளர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த அந்த சொந்தக்காரன் பையன் கிட்ட வால்டர் கோலின்ஸையும் சேர்த்து ஒரு முப்பது பேரோட போட்டோவை காட்டியிருக்காங்க அதுல வால்டரும் அங்க இருந்ததா உறுதி செய்யறான் அந்த பையன் இது கொஞ்ச கார்டன் அவனோட அம்மாவையும் போலீசார் கைது பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் நடந்த நீதி விசாரணையில ஒன்பது பேரை தான் கொன்னதா ஒத்துக்கிறான் கார்டன் இருந்தாலும் மூணு கொலைகளுக்கு தான் போதிய ஆதாரங்கள் கிடைச்சது இதை தொடர்ந்து கார்டனுக்கு தூக்கு தண்டனையும் இதுக்கு துணையா இருந்த அவனோட அம்மாவுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இதை தெரிஞ்சதுக்கு பின்னாடி தன்னோட மகன் கொல்லப்பட்டான்னு ரொம்பவே வேதனை அடைஞ்சாங்க கிறிஸ்டின் ஆனா இங்கேயும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா கார்டனை நீதிமன்றம் விசாரிச்சதுக்கு பின்னாடி ஒரு வருஷத்துல தூக்குள் இடணும்னு உத்தரவிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி வால்டரோட அம்மாவான கிறிஸ்டினை தொடர்பு கொண்ட கார்டன் தன்னை நேர்ல வந்து பார்த்தா வால்டரை பத்தின முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதா எழுதியிருந்தான் இதை தொடர்ந்து கிறிஸ்டினோ அவனை நேர்ல போய் பாக்குறாங்க அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இந்த கேஸ்ல தான் ஒரு என்ன சொல்லியிருக்கான் கார்டன் இது கேட்ட கிறிஸ்டின் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாங்க எங்க தன்னோட பையன் வால்டர் குலின்ஸ் எங்கேயாவது உயிரோடு இருப்பானோன்னு கூட நினைக்க ஆரம்பிச்சாங்க கிறிஸ்டின் இதுக்கு வலி சேர்க்கும் விதமா இன்னொரு விஷயமா நடந்துச்சு என்னன்னா இந்த கேஸ் முடிஞ்ச ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி கார்டனால கடத்தி கொல்லப்பட்டிருக்கலாம்னு நினைச்ச ஒரு பையன் உயிரோட மீட்கப்பட்டிருக்கான் அவங்க கிட்ட விசாரிச்சப்போ தான் அங்க இருந்து எப்படியோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சுட்டதாவும் மேபி வால்டர் குலின்ஸ் கூட தன்ன மாதிரியே தப்பிச்சிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் தன்னோட மகன் வால்டர் கொலின்ஸ் உயிரோட தான் இருப்பான் கண்டிப்பா திரும்பி வருவான்னு ரொம்பவே நம்பிக்கைக்குள்ள ஆரம்பிச்சாங்க வருடங்கள் கடந்ததை தவிர கடைசி வரைக்கும் வால்டர் கொலின்ஸ் கிடைக்கவே இல்லை கிறிஸ்டின் காத்திருந்ததுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இறந்தும் போயிட்டாங்க வால்டர் கொலின்ஸோட இந்த கேஸ் மேன் மிஸ்ஸிங் கேஸா அப்படியே கைவிடப்பட்டிருக்கணும் தான் இருந்தாலும் இதுல ஏற்பட்ட பல திருப்பங்களின் காரணமா இந்த வால்டர் கொலின்ஸ் கேஸ் லைம்லைட்டுக்கு பலனாளியும் கொண்டு வரப்பட்டுச்சு இப்ப வரைக்குமே வால்டர் என்னானா அவங்க அம்மா நினைச்ச மாதிரி எங்கேயாவது உயிரோடு இருந்தானா இல்ல அப்பையே யாராலையாவது கொல்லப்பட்டானா என்ற கேள்விக்கு இப்ப வரைக்குமே விடை கண்டுபிடிக்க முடியல இந்த கதையை மையமா வச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல சேஞ்ச் ஒரு படமும் வெளியாக இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம